மனுக்கள் என்பவர் பலர், ஸ்மிருதி நூல்களும் பல இருக்கின்றன. ஆனால் மனுஸ்மிருதி என்பது ஒருவரால், ஒரு மனுவால் எழுதப்பட்ட நூல். எந்த குலத்தில் அவர்கள் மதிக்கப்படவில்லையோ அந்த குலத்தினால் செய்யப்படும் தானம் தர்மம் முதலியவை பலனளிக்காமல் போகும். இது பொருள். இது பெண்களை போற்றுகிறதா இழிவுபடுத்துகிறதா என்பதை திருமாவர்கள் தான் விளக்க வேண்டும். முதற்கொண்டு திருமுருக கிருபானந்தவரை முதற்கொண்டு மனுக்கள் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஒன்பதாம் அத்தியாயத்திலலாம் வந்து பெண்களை கொச்சப்படுத்துவது உண்மைதான் அப்படின்னு சாதாரணம் பேசுறாங்க. அதாவது அவர்களும் சிவனை வழிபடக்கூடியவர்கள். குறிப்பிடுகிற சிலரை பற்றி எனக்கு தெரியும். ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய சூழலை வந்து பாஜக உருவாக்க முயற்சி பண்ணதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதான். இல்லை, இது வந்து பெரியாரிஸ்டுகளுடைய குற்றச்சாட்டு. நான் அதை ஏற்கவில்லை. இன்றைக்கும் தமிழகத்தில் தீண்டாமை கொடுமை பல இடங்களிலே நடைபெறுகிறது. அவற்றையெல்லாம் செய்வது எந்த சமூகம் என்று பேசுவதற்கு பெரியாரிஸ்டுகளுக்கு துணிவு இருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். பிராமண சமூகத்தினரை சேர்ந்தவர்களால் தீண்டாமை கொடுமையில் ஈடுபடுகிறார்கள். கொரோனா சூழ்நிலை கட்டுக்குள் வராமல் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என்று. பெருவாரியான மக்களை சந்திக்கிற நிலைமை ஏற்படுகிற வரை அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ரஜினி சாரால களத்தில் இறங்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு போகுமோ அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது சார். ஜனவரிக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலே ஒழிய அவர் கட்சி ஆரம்பிக்கிற வாய்ப்பு மிக மிக குறைவு. மதிப்புக்குரிய திரு விஜயகாந்த் அவர்களுடைய புதல்வர் பேசியிருப்பது சாத்தியமான விஷயமாக நான் பார்க்கவில்லை. நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். மகிழ்ச்சி. சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசியல் நிலவரங்களை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை கோட் பண்ணி இது வந்து இந்து பெண்களையும் சரி ஒட்டுமொத்தமாகவே பெண்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரிகளை போல சித்தரிக்குது அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரேஷன் கொடுத்துருந்தாரு. அதை எதிர்த்து இப்போது பாஜக தரப்பில் ரொம்ப கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவங்களை ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் நண்பர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் மனுஸ்மிருதியிலிருந்து மேற்கோள் காட்டியதாக நீங்கள் கூறுவத அந்த கருத்தையே நான் மறுக்கிறேன். அவர் மனுஸ்மிருதியில் இந்த ஸ்லோகத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது என்று எந்த ஸ்லோகத்தையும் மேற்கோள் காட்டவில்லை. பொதுவாக மனுஸ்மிருதி இந்து பெண்களை இழிவுபடுத்துகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய பேச்சின் அந்த மொத்தத்தையும் பார்க்கும்போது ஆங்காங்கே அவர் பெரியார் ஈவேரா இப்படி கூறியிருக்கிறார் என்று அவர் கூறியிருக்கிறார். அது தவிர அவர் லாஸ் ஆஃப் மனு என்கிற புத்தகத்தை அவர் ஏந்தியிருந்ததாக நான் அறிகிறேன். அது ஒரு வெள்ளைக்கார பெண்மணியால் கொண்டு வரப்பட்ட புத்தகம் என்று நான் பார்க்கிறேன். ஆகவே அவர் எந்த ஸ்மிருதியையும் மேற்கோள் காட்டவில்லை, எந்த அதிலே எந்த ஸ்லோகம் என்று சொல்லவில்லை. பொதுவாக தர்மசாஸ்திரங்களை வலியுறுத்துகிற, நீதி முறைகளை வலியுறுத்துகிற ஸ்மிருதிகள் பல இருக்கின்றன. நான் கற்றறிந்த சான்றோர்களிடம், குறிப்பாக சம்ஸ்கிருதம் வேதங்களில் நல்ல ஆழ்ந்த ஞானம் உள்ளவர்களிடத்திலே நான் பேசி நான் அறிந்த சில செய்திகளை இந்த சந்தர்ப்பத்திலே நான் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக ஒரு பத்திரிகையாளராகவும் இது பற்றி விசாரித்து உண்மை நிலையை எழுத வேண்டும் என்கிற வகையிலும் நான் சிலரோடு தொடர்பு கொண்டேன். சம்ஸ்கிருதத்தை நன்கு ஆழ்ந்து கற்றவர்கள், புலமை மிக்கவர்கள், அதேபோல் வேத நூல்களை ஆழ்ந்த கல்வி ஞானம் உடையவர்கள், இவர்களோடு நான் பேசிய வகையில் நான் அறிந்தது மனுக்கள் என்பவர் பலர், ஸ்மிருதி நூல்களும் பல இருக்கின்றன. ஆனால் மனுஸ்மிருதி என்பது ஒருவரால், ஒரு மனுவால் எழுதப்பட்ட நூல். இதை முதலில் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அப்படி எழுதப்பட்ட மனுஸ்மிருதி மூல நூலில் நண்பர் திருமாவளவன் குறிப்பிடுவது போல பெண்களை இழிவுபடுத்தி இல்லை, மாறாக கிட்டத்தட்ட 10 ஸ்லோகங்கள் பெண்களை பெருமைப்படுத்தி
அவர்கள் எவ்வாறு போற்றத்தக்கவர்கள், எவ்வாறு வணங்கத்தக்கவர்கள் என்று அந்த ஸ்லோகங்கள் அதனுடைய அர்த்தம் இதை ஆழ்ந்து அறிந்தவர்கள், மேலோட்டமாக நுனிப்புள் மேய்பவர்கள் அல்ல. பெரியாரிஸ்டுகளைப் போல விவரம் தெரியாமல் பேசுவதோ அல்லது விஷமத்தரமாகவோ பேசுகிறவர்கள் அல்ல. அதில் உள்ள அர்த்தத்தை கற்றவர்கள். அவர்கள் கூறுகிற தகவலின்படி பெண்கள் பெரிதும் மதிக்கப்படுகிறார்கள். அந்த கருத்துக்களை நான் ஒரு செய்தியாளனாகவும் நான் அதை கேட்டு அறிந்தபோது நான் அறிந்து கொண்ட ஒரு செய்தியை நான் இந்த நேர்காணலில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த ஸ்லோகத்தையும் ஒன்று ரெண்டு ஸ்லோகத்திலே ஒன்றை நான் உங்களுக்கு குறிப்பாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் எதையும் மேற்கோள் காட்டவில்லை, ஆனால் நான் ஸ்லோகத்தை சொல்லுகிறேன், அதனுடைய எண் என்ன என்றும் சொல்லுகிறேன். நண்பர்கள், எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள், இது அல்ல அர்த்தம் அல்லது இது மனுஸ்மிருதியில் இடம்பெறவில்லை என்று சொன்னால் தர்க்க ரீதியாக ஆதாரத்துடன் மறுக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன். எத்திர நாரியஸ்த பூஜ்யந்தே ரமந்தே தஸ்ய தேவதா எத்திரை தாஸ்து ந பூஜ்யந்தே சர்வா தத்ர அபலா ஸ்மிருதா. இது 356 மனுஸ்மிருதியில் இருக்கிற ஸ்லோகம். அதனுடைய பொருள், எந்த குலத்தில் பெண்கள் பூஜித்து மதிக்கப்படுகிறார்களோ அந்த குலத்தை குறித்து தேவதைகள் மகிழ்கிறார்கள். எந்த குலத்தில் அவர்கள் மதிக்கப்படவில்லையோ அந்த குலத்தினால் செய்யப்படும் தானம் தர்மம் முதலியவை பலனளிக்காமல் போகும். இது பொருள். இது பெண்களை போற்றுகிறதா இழிவுபடுத்துகிறதா என்பதை திருமாவர்கள் தான் விளக்க வேண்டும். நான் இன்னொன்றையும் சொல்லி இதை தாண்டி போய்விடலாம் என்று நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஸ்லோகம், ஜாமயோ யானி கேகானி சபந்தி அப்ரதி பூஜிதா தானி கிருத்தியாகத நீவ வினச்சதி சமந்தத. இது 358. மதிக்கப்படாத பெண்கள் எந்த இல்லங்களை சபிக்கிறார்களோ அந்த இல்லங்கள் பேயினால் சூழப்பட்டவை போல் முழுவதும் அழிகின்றன. இது பெண்களை பெருமைப்படுத்துகிறதா இழிவுபடுத்துகிறதா என்பதை நீங்கள் தான் எனக்கு சொல்ல வேண்டும். சார், இப்போ முக்கியமாக எதையுமே மேற்கோள் காட்டாமல் பொத்தாம்பதுவாக இது எப்படி இருக்கிறது, அவர்களுடைய நோக்கத்தை தான் நாம் சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. ஹிந்து கடவுளர்களை கேலி செய்வது, பரிகசிப்பது, ஹிந்துக்களுடைய பண்டிகைகளை கொச்சைப்படுத்துவது, இப்படிப்பட்ட போக்குகள் அண்மை காலமாக தலை தூக்கி இருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். நீங்கள் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் டிபேட்டுக்கு கூப்பிடுங்க, அதாவது இது இருக்கிற விவாதம் பண்ணி என்னங்கிறத படிச்சுட்டு பேசுங்க அப்படிங்கிற ஒரு நேர்மையான விவாதத்துக்கு அழைக்கிறீங்க. நான் என்னை விவாதத்துக்கு உட்படுத்திக் கொள்ளவில்லை. நான் கற்றறிந்த சான்றோர்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களோடு இவர்கள் விவாதத்திற்கு அழைத்து ஸ்லோகத்தை குறிப்பிட்டு இவர்கள் முதலில் சொல்ல வேண்டும், இந்த ஸ்லோகம் தான் இப்படி பொருள் தருகிறது என்று சொல்ல வேண்டும். அப்போது அவர்கள் இதுக்கு வந்து அந்த தரப்புல இருந்து நம்ம பார்த்தோம்னா முக்கியமா சைவ சித்தாந்த அறிஞர் திரு சத்தியல் முருகனார் போன்றவர்கள்லாம் சொல்றாங்க, பல அருளாளர்கள் மிக முக்கியமாக வள்ளலார் முதற்கொண்டு திருமுருக கிருபானந்த வர முதற்கொண்டு மனுக்கள் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் 9 அத்தியாயத்திலலாம் வந்து பெண்களை கொச்சைப்படுத்துறது உண்மைதான் அப்படின்னு சாராரும் பேசுறாங்க. அதாவது அவர்களும் சிவனை வழிபடக்கூடியவர்கள், சைவத்தை பெண்கள் சொல்லிட்டு இருக்காங்களே. இல்ல, நீங்கள் குறிப்பிடுகிற சிலரை பற்றி எனக்கு தெரியும். அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் தாங்கி வெளியிட்டு இருக்கிறோம். ஆகம விதிமுறைகளை மீறி சில செயல்கள் நடைபெறுவதையே இவர்கள் ஆதரித்தவர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்களை மேற்கோள் காட்டுவதை நான் ஏற்றுக்கொள்ள இயலாது. திருக்கோயில்களில் சில ஆகம நெறிமுறைகள் இருக்கின்றன, சில கோயில்களுக்கென்று வகுக்கப்பட்ட நெறிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை மீறி சில செயல்களை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி செயல்பட முற்பட்ட போது அதற்கு கடுமையான எதிர்வினைகள் தோன்றின. அப்படி தோன்றிய போது தமிழின் பெயரால் சிலர் ஆகம நெறிமுறைகளை மீறுவதற்கு ஆதரவு கரம் நீட்டினார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய கருத்துக்களை நான் ஏற்பதற்கு தயாராக இல்லை. ஸோ அவர் வள்ளலாரை கோட் பண்ணுறதை கூட நீங்கள் ஏற்க முடியாது சொல்கிறீங்களா சார்? நான் அதை பார்க்க வேண்டும், பார்க்காமல் நான் அதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. இப்போது பாஜக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எல்முருகன் அவர்கள் பேசும்போது கூட அதெல்லாம் ஒரு மாயை, இப்போ வரைக்கும் நமக்கு வந்து எந்த இடத்துல அமலில் இல்லை, அமலில் இல்லாத விஷயத்தை பற்றி திரும்ப அவன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்னோடய கொஸ்டின் என்னென்னா, இப்போ வேல் யாத்திரை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கையில் எடுக்க போகிறாங்க. இந்த வேல் யாத்திரை மூலமாக வந்து ஏதேனும் ஒரு இஷ்யூ ஒரு கலவரத்தையும் உருவாக்கக்கூடிய சூழலை வந்து பாஜக உருவாக்க முயற்சி பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதா? இல்லை, இது வந்து பெரியாரிஸ்டுகளுடைய குற்றச்சாட்டு. நான் அதை ஏற்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஹிந்து கடவுள்களையும் ஹிந்து நம்பிக்கைகளையும் சீண்டுகிற காரணத்தால் பாரதிய ஜனதா இது பற்றிய செய்திகளை மக்களிடம் கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய வேல் யாத்திரை என்பது எப்போது வியூகம் திட்டமிடப்பட்டது என்று சொன்னால் கந்த சஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்ட போது அதற்கு கடுமையாக எதிர்வினை தோன்றியது. அப்படி எதிர்வினையாற்றியவர்கள் பிராமண சமூகத்தினர் அல்ல. அதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர் திருமாவளவன் அவர்களோ அல்லது பெரியாரிஸ்டுகளோ சனாதன தர்மத்தின் பெயரால் அல்லது மனுஸ்மிருதியின் பெயரால்
பிராமணர்கள் எங்களை ஒடுக்கிவிட்டார்கள், அல்லது பிராமண சமூகம் பெண்களை இழிவாக பேசுகிறது, அல்லது இந்துக்கள் இப்படி செய்கிறார்கள் என்றெல்லாம் தவறாக சித்தரிக்கிறார்கள். நான் அதற்கு வேறு சில ஆர்குமெண்ட்டுகளை கூட வைத்திருக்கிறேன். இன்றைக்கும் தமிழகத்தில் தீண்டாமை கொடுமை பல இடங்களிலே நடைபெறுகிறது. அவற்றையெல்லாம் செய்வது எந்த சமூகம் என்று பேசுவதற்கு பெரியாரிஸ்டுகளுக்கு துணிவு இருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். பிராமண சமூகத்தினரை சேர்ந்தவர்களா தீண்டாமை கொடுமையில் ஈடுபடுகிறார்கள்? வெவ்வேறு வெளி மாவட்டங்களிலே நடைபெறுகிற சம்பவங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் எந்த சமூகத்தினர்? அவர்களை கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்களா அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள்? போலி மதச்சார்பின்மை பேசுகிறவர்கள் அவர்களை என்றாவது கண்டித்து இருக்கிறார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். இது ஒருபுறம் இருக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சி இப்போது மேற்கொள்ளுகிற யாத்திரை என்பது திரு முருகன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது போல கந்தசஷ்டி கவசம் இழிவுபடுத்தப்பட்டதை கண்டித்து அதனுடைய பெருமையை எடுத்துச் சொல்வதற்காக இப்போதும் லட்சக்கணக்கான மக்களுடைய வீடுகளிலே காலையோ மாலையோ அல்லது இருவேளைகளிலுமோ கந்தசஷ்டி கவசம் ஒலிக்கப்படுகிறது. அது உடலை பாதுகாக்கிறது, நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிற மந்திரங்கள் இருக்கின்றன, அதற்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது என்று பெருவாரியான இந்துக்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது தான் அந்த யூடியூப் சேனலுடைய நோக்கமாக, அந்த செய்தியினுடைய நோக்கமாக இருந்தது. அப்படி சில பெரிய அரசுகளும் முயற்சிகளை செய்கிறார்கள். நாத்திகவாதமே தோற்று போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடவுளை வழிபடுபவர்களுடைய எண்ணிக்கை பன்மடங்கு பெருகியிருக்கிறது. ஆகவே அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த வேல் தாங்கி அவர்கள் மேற்கொள்ளுகிற பிரச்சாரம் என்பது ஏற்கனவே நிகழ்ந்த ஒரு செயலுக்கான எதிர்வினையாக நான் பார்க்கிறேன். அதை ஒரு அரசியல் ரீதியான பயணம் என்று நான் பார்க்க விரும்பவில்லை. அது அரசியல் ரீதியாக அவர்கள் பயன்படுத்தினால் அது ஒரு அரசியல் கட்சி பல விஷயங்களை அரசியல் ரீதியாக பயன்படுத்த முயற்சிக்கும். எப்படி எதிர்கட்சிகளெல்லாம் மோடியினுடைய ஒவ்வொரு செயலையும் கூர்மையாக கவனித்து அதில் விமர்சனத்தை கண்டு அதை ஒரு பிரச்சாரமாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்களோ அப்படி எதிர்வினையாற்றுவதற்கு பாரதிய ஜனதாவும் முயற்சிக்கக்கூடும். இல்லை, இந்த சிக்கலை இவ்வளவு பெருசாக போலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் பாஜக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் முக்கியமான கட்சி சேர்ந்தவர்களோ அல்லது முக்கியமான நடிகை நடிகர்களோ கூட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது மக்கள் கூட்டத்தை காரணம் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு விமர்சனம் இருக்கு இல்லையா? அப்படி நான் பார்க்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் செயல்பாடுகள் மீது விமர்சனங்கள் வருகின்ற போது அதற்கு எதிர்வினையாற்றுகிறார்கள். நீட்டை குறித்தோ அல்லது மீத்தேன் எரிவாயு குறித்தோ பல விஷயங்கள் சொல்லப்படுகிற போது தகுந்த பதில் தருகிறார்கள். அது எவ்வளவு தூரம் ஊடகத்தில் உரிய முக்கியத்துவம் பெறுகிறது என்பது கேள்விக்குறி. ஊடகத்தில் நான் எல்லோரையும் குறிப்பிடவில்லை. ஒரு சிலர் ஒரு சார்பு நிலையோடு தான் செயல்படுகிறார்கள். நான் அதை திட்டவட்டமாக சொல்ல முடியும். நீட் அல்லது மீத்தேன் அல்லது வேறு சில விஷயங்கள் எல்லாமே யூபிஏ ஆட்சியில் தான் தொடங்கப்பட்டவை. அப்போது யூபிஏ ஆட்சியில் அங்கம் வகித்த கட்சிகள் மௌனம் சாதித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆகவே பாரதிய ஜனதா அது குறித்து அவ்வப்போது தெரிவிக்கிறது. அது தவிர இந்த பிரச்சனை தலை தூக்கிய பிறகு இதை நான் கையில் எடுத்திருப்பதாகத்தான் பார்க்கிறேன். இது மத ரீதியான பிரச்சனை என்பதால் போலரைஸ் செய்ய பார்க்கிறார்கள் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மத ரீதியாக சீண்டப்படும் போது அதை பாதுகாக்க வேண்டிய அல்லது அதை எடுத்து கூற வேண்டிய அந்த ஒரு சார்பு போக்கு, ஒரு சில கட்சிகளுடைய ஒரு சார்பு போக்கு, சந்தர்ப்பவாத போக்கு, போலி மதச்சார்பின்மை, இதை வெளிப்படுத்த வேண்டிய கடமை பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது. அதை அக்கட்சி செய்வதாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் நாங்கள் வரவேற்போம், அவர் எங்கள் கட்சியில் போய் சேரணுன்ற அளவுக்கு கூட அவங்க பேசியிருந்தாங்க. ஆனால் ரஜினிகாந்த் சார் இப்போ வரைக்கும் இந்த விதமான மூவ் வந்து வெளிப்படையினு அறிவிக்கல, இப்போ வரைக்கும் அறிவிக்கல கட்சி தொடங்க போகிற அப்படிங்கிறத சொல்லலை. ஆனால் இப்போ 2021 தேர்தல் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது, இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. அப்படின்னும் போது அவர் இது போன்ற சிக்கல்கள் குறித்து அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அவர் சேர அவர் இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறார், அறிக்கையே வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்திருக்கிறதா இல்லை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்பது போல வந்திருக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இரண்டு விதமாகவும் நான் கருத்துக்களை பார்க்கிறேன். முதலில் அவர் அந்த அறிக்கையை வெளியிடவில்லை என்று நான் ரஜினிகாந்த் சட்டந்து வரல. ரஜினி அவர்கள் இன்னும் அவர் பெயரால் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு அறிக்கை, அவர் ஒப்புதலோடு வெளிவந்திருக்கிற அறிக்கை என்று நான் நினைக்கவில்லை. நான் விசாரித்து அறிந்தவரை அவர் ஒப்புதலோடு எந்த அறிக்கையும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் ஏற்கனவே நான் 1-2 ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் நான் தெரிவித்திருக்கிறேன், கொரோனா சூழ்நிலை கட்டுக்குள் வராமல் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என்று நான் தெரிவித்திருக்கிறேன். அந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நான் எதற்காக இந்த முடிவுக்கு வருகிறேன் என்று சொன்னால், எவ்வாறு நான் இந்த முடிவுக்கு வருகிறேன் என்று சொன்னால், நான் அவரோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையில் நான் கடைசியாக அவர் பேசியதை வைத்து நான் புரிந்து கொண்டது, லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு பொது நிகழ்ச்சியின் மூலம்தான் அவர் தன்னுடைய கட்சியின் பெயரை அறிவிக்க வேண்டும், செயல் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு பெரிய மாநாடு நடத்தணும் என்று அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போது இருப்பதாக நான் கருதவில்லை. இப்போது என்றால் மிக சமீபத்தில் இல்லை,
குறிப்பாக டிசம்பர் மாதம் வரை இருப்பதாக தெரியவில்லை. உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் நோய் என்பது இரண்டாவது அலைவரிசை கூட உருவாகக்கூடும் என்று விஞ்ஞானிகள் அல்லது மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் மிக கவனமாக தான் தன்னுடைய அடியை எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். அவ்வளோ பெரிய பொது நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. இப்போ பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களே என்று சொன்னால் அது தவறு என்று நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு அந்த கூட்டத்திலே பல பேர் முகக்கவசமே அணியவில்லை. அப்படி இருந்தால் நோய் பெருவாரியான மக்களை தாக்கக்கூடிய நிலைமை இப்போ பேண்டமிக் கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்துருச்சு. இந்தியா அதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அப்படி ரஜினி சார் இன்னுமே அமைதியாக இருக்கிறது அவருக்கு வந்து இன்னுமே ஒரு பேக்ட்ராப் தானே அது. இல்லை அப்படி நாம் நினைத்து விட முடியாது. நாம் பேண்டமிக் இந்த பேரழிவு கட்டுக்குள் வந்து விட்டதாக எதை வைத்து முடிவுக்கு வர முடியாது. நான் இரண்டு நாட்களுக்கு முன் வந்த ஒரு செய்தியை கூட உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். உலக சுகாதார அமைப்பைச் சேர்ந்த விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள் அவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலே அவர் தெரிவித்த செய்தி வந்திருக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால். அதாவது என்னவென்று சொன்னால் பெருவாரியான மக்களை இந்த நோய் தாக்கிவிட்டால், அதாவது ஒரு 65% மக்களை இந்த நோய் தாக்கிவிட்டால் அதன் பிறகு பலருக்கும் எதிர்ப்புணர்வு வந்துவிடும், அதன் மூலம் கட்டுக்குள் வந்துவிடும், அதற்கு பேர் ஹெர்ட் இம்யூனிட்டி, அப்படி ஏற்படக்கூடும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அந்த நினைப்பு தவறானது. ஹேர்ட் இம்யூனிட்டி உருவானால் பாதிப்பு ஏற்படாது என்று சொல்லுவது தவறு. ஆனால் அது அதிக அளவிலான மக்கள் உயிரிழக்கவும் ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்துவிடும் என்று சௌமியா சாமிநாதன் அவர்கள் எச்சரித்திருக்கிறார். ஆகவே இதை நாம் அலட்சியமாக நினைக்கக்கூடாது. தடுப்பூசி வருகிற வரை, அந்த தடுப்பூசி லட்சக்கணக்கான மக்களை எட்டுகிற வரை இந்த நோய் குறித்த விழிப்புணர்வும் எச்சரிக்கை உணர்வும் எல்லோருக்கும் தேவை. அது திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் புரிந்திருப்பதாகவே அவரோடு நான் பேசியவரை நான் அறிகிறேன். ஆகவே பெருவாரியான மக்களை சந்திக்கிற நிலைமை ஏற்படுகிற வரை அவர் அரசியல் கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. இரண்டாவது, அவரே ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சையை செய்து கொண்டவர். அவர் மக்களை சந்திப்பதற்கு இருந்தும் கூட தயாராக இருந்தார். எப்போது என்று சொன்னால் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு அல்லது 1 வருடத்திற்கு முன்பு அவர் இந்த அரசியல் முடிவை 1.5 வருடத்திற்கு முன்பு அறிவித்த போது இதையெல்லாம் அவர் எதிர்பார்க்கவில்லை. தன்னுடைய உடல்நிலை ஒரு புறம் இருந்தாலும் ஒரு 5-6 இடங்களில் தமிழ்நாட்டில் பேசி ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பியது உண்மை. ஆனால் கால சூழ்நிலை அதை இப்போது அனுமதிக்கவில்லை. ஆகவே அவரிடமிருந்து ஒரு அறிக்கை எப்போ ஒரு வெளிவருமானால், தன்னுடைய நிலை பற்றி விளக்குகிற அறிக்கை வெளிவருமானால் கூட, அப்படி ஒரு அறிக்கை வெளிவந்தால் கூட அவர் அரசியலில் ஈடுபடுகிற முடிவு இந்த சூழ்நிலை மாறுவதை பொறுத்து தான் இருக்கிறது என்ற துணியில் தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கூட 2021 எலெக்ஷன்ல ரஜினி சாரால களத்தில் இறங்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு போகுமோ அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது சார். மக்களுக்கு அதுதான் புரியும் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த சூழ்நிலை ஜனவரிக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலே ஒழிய, இனி கவலைப்பட தேவையில்லை இதை பற்றி என்கிற நம்பிக்கை உருவானாலே ஒழிய அவர் கட்சி ஆரம்பிக்கிற வாய்ப்பு மிக மிக குறைவு. ஜனவரியில் ஒருவேளை இந்த சூழ்நிலை உருவாகிவிட்டால் 3 மாத கால அவகாசம் அவருக்கு பின்னும் இருப்பதால் ஒருவேளை திரு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குகிற முடிவை எடுக்கலாம். ஆனால் அதற்கு வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். இப்போது டிஎம்கே அலையன்ஸாக இருக்கட்டும், ஏடிஎம்கே அலையன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவு கொஞ்சம் கேப்பபிளாக இருக்காங்க. இல்லை இவங்களா இவங்க அலையன்ஸ் தான் இருப்பாங்க, இவங்க அலையன்ஸ் சொல்ல முடியுது. ஆனால் இப்போ 3வது அணி அப்படின்னு நம்மளால் வந்து இப்போ வெயிட்டை யாரையும் சொல்ல முடியல. உதாரணத்துக்கு இப்போது தேமுதிக வந்து இப்போ அதிமுக கூட தான் இருந்தாங்க. ஆனால் தேமுக விஜயகாந்தோட சன் வந்து பேசியிருக்கிறார், பிரபாகரன் அவர்கள் பேசும்போது நாங்கள் தனிச்சா கூட நிற்போம், 3வது அணைக்கும் எங்கள் நல்லா முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஒரு சைடு கமல் இருக்கார், ஒரு சைடு சீமான் இருக்கார், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. 3வது அணி அப்படின்ற விஷயத்துக்கு இந்த 2020 எலெக்ஷனில் சாத்தியம் இருக்கா? விஜயகாந்த் சார் சொல்கிறது உண்மைதானா? மதிப்புக்குரிய திரு விஜயகாந்த் அவர்களுடைய புதல்வர் பேசியிருப்பது சாத்தியமான விஷயமாக நான் பார்க்கவில்லை. அதாவது அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அணி அமையும் என்கிற வகையில் நான் 3வது அணிக்கு சொல்லவில்லை. தேமுதிக தலைமையில் ஒரு அணியை தலைமையில் கட்டமைப்போம் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. பொதுவாகவே அதிமுக அணியிலும் சரி, திமுக அணியிலும் சரி, சில கட்சிகள் அழுத்தம் கொடுத்து இடங்களை பெற வேண்டும் என்று விரும்புகின்றன. அப்படிப்பட்ட ஒரு பேச்சாகவும் இதை பார்க்க முடியும். அதாவது அதிமுக அணியில் கூடுதல் இடங்களை பெறுவதற்காக கேப்டன் கிங்காகத்தான் இருக்க வேண்டும் என்று எங்கள் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்று பேசுவதோ, அல்லது தனித்து போட்டியிடுவதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறுவதோ, இவையெல்லாம் ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிக்கு, ஏற்கனவே இருந்த தலைமை தாங்கி கொண்டிருக்கிற கட்சிக்கு கொடுக்கப்படுகிற அழுத்தமாக தேமுதிக இல்லை. நான் தான் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். திரு கமல்ஹாசன் அவர்கள் தனித்து போட்டியிட்டு 5% வாக்குகள் இருப்பதை நிரூபித்திருக்கிறார். திரு விஜயகாந்த் அவர்கள்
முன்பு தனித்து போட்டியிட்ட போது 8% வாக்குகளை வாங்கியிருக்கிறார். ஆனால் அந்த கட்சி தேய்மானத்தை சந்தித்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. திரு விஜயகாந்த் அவர்கள் மீது வித் டியூ ரெஸ்பெக்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டேட் திஸ் ஃபேக்ட். அவர் ஒரு வலிமையான பிரச்சாரகர். அவர் ஒரு மக்களை அடித்தட்டு மக்களின் மத்தியிலே செல்வாக்கு மிக்கவர். நான் அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய நிலை இல்லை. அவருடைய உடல்நிலை இடமளிக்கவில்லை. அதே போல் கட்சியினரும் பல பேர் தோண்டு விட்டார்கள். சிலர் வேறு கட்சிகளுக்கு கூட சென்று விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழைய வாக்கு வங்கியோடு தேமுதிக இருக்கிறதா என்பதே ஒரு கேள்விக்குறி. ஆகவே தேர்தல் அரசியலில் பங்கேற்று தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பமுடையவர்கள், அந்த கட்சியிலே இருப்பவர்கள் கூட நான் அறிந்தவரை, ஒன்று அதிமுக அணியில் இடம்பெற வேண்டும் அல்லது திமுக அணியில் இடம்பெற வேண்டும், இரண்டும் கெட்டானாக இருக்கக்கூடாது என்ற கருத்துடையவர்களாகத்தான் நான் அறிந்து சில நண்பர்கள் இருக்கிறார்கள். ஓகே, நீங்கள் நாங்கள் தனித்து போட்டியிடுகிறோம் அல்லது மூன்றாவது அணியில் போட்டியிடுகிறோம் என்று சொன்னால் ஆர்வமாக வந்து போட்டியிடுவதற்காக சீட்டு கேட்க மாட்டார்கள். சீட்டை அவர்கள் தலையில் திணிப்பது போல் தான் இருக்கும். இது ஒரு யதார்த்தமான நிலை. நான் இந்த கட்சி என்று சொல்ல விரும்பவில்லை. நான் ஒரு 30 ஆண்டுகளாக அரசியல் செய்திகளை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறவன் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன். தனித்து ஒரு கட்சி போட்டியிடுகிற நிலை ஏற்படும் போது அந்த கட்சியில் ஒரு மோகத்தோடு சீட்டு கேட்பது என்பது மிக குறைவாக இருக்கும். அது நான் சொல்வது பெரிய கட்சிகளுக்கு பொருந்தாது. இரண்டு பெரிய கட்சிகளை தவிர்த்து இதர கட்சிகளுக்கு சொல்லும். இப்போ கமல் தனித்து போட்டதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு இல்லை, இப்போது நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய பின்பகுதிக்கு நான் வருகிறேன். ஆகவே திமுக அதிமுக அணிகளிலே இடம்பெற வாய்ப்பில்லாத கட்சிகள் அல்லது லெஃப்ட் அவுட் பார்ட்டிஸ், அவர்கள் வந்து ஒரு அணியாக சேர முடியுமா ஒரு மைய புள்ளியில் என்பதற்கே கூட நாம் சில விஷயங்கள் அதற்கு நெருடலாக இருக்குமோ என்று பார்க்க வேண்டும். சொல்லப்போனால் மக்கள் நீதி மையத்தினுடைய பொதுக்குழுவிலே அவர்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது எல்லோ கட்சிகளுக்கும் அவர்களுடைய தலைவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. டாக்டர் அன்புமணி முதலமைச்சராக வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவித்து விரும்புவதாக நாம் தொடர்ந்து செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். திரு சீமான் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இரண்டு அணிகளில் இடம்பெற வாய்ப்பில்லாத, கடைசி நேரத்தில் வாய்ப்பில்லாத என்றால் இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று நான் கடைசி நேரத்தில் சொல்கிறேன். வாய்ப்பில்லாமல் போனால் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், திரு டிடிவி தினகரின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த கட்சிகளெல்லாம் ஒரு புள்ளியிலே சேருவதற்கு விட்டு கொடுத்தல் அணுகுமுறைகளோடு சேருவதற்கு முன்வந்தால் தான் அந்த மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஸோ மேபி அவங்க அந்த கொள்கையிலலாம் சமரசம் பண்ணிக்கிட்டு இந்த கட்சிகளுக்கு, திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்கிற ஒரு பேச அந்த நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு பொது செயல் திட்டம் அல்லது ஏதாவது ஒரு மைய புள்ளி, பொது புள்ளி அவர்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த வசனத்தை கூட இல்லை, இந்த முழக்கத்தை கூட அவர்கள் சொல்லலாம். இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்று, அல்லது இரண்டு திராவிட கட்சிகள் என்று குறிப்பிடாமல் தமிழகத்திற்கு ஒரு நல்ல மாற்றத்தை நாங்கள் தருகிறோம் என்றும் குறிப்பிடலாம். ஆகவே அப்படி சொல்லுவதற்கு இவர்களுக்குள் விட்டு கொடுத்தல் வேண்டும். யார் முதலமைச்சர் என்பதிலே சண்டை இருக்கக்கூடாது. எந்த கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்பதிலே பிரச்சனை வரக்கூடாது. யாருக்கு எத்தனை இடங்கள் என்பதிலே முட்டல் மோதல் வரக்கூடாது. இவையெல்லாம் நிகழாமல் இருந்து ஒரு மைய புள்ளியில் கரம் கோர்க்க முன் வருவார்கள் ஆனால்தான் அந்த மூன்றாவது அணிக்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதே போல் மூன்றாவது அணி குறித்தும் ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வை முன் வச்சிருக்கிறீங்க. எங்களோட அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பகிர்ந்துக்கு மிக்க நன்றி சார். வணக்கம், நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.